வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அசோக் ஜெனார்தன்ஸ் கிட்டார் சேனல். இன்றைக்கி எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கும் எலக்ட்ரிக் கிட்டாரில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிட்ஜஸ் என்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதில் ஃப்ளாய்ட் ரோஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அண்ட் மறுபடியும் இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, அதை தெளிவாக சொல்லிடுறேன். அண்ட் மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், அதில் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாகவே மியூசிக் ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் போயிட்டுருக்கு. நம்பர் வந்து உங்களுக்கு கீழே தான் ஃப்ளாஷ் ஆகிட்ருக்கு. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோ போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமனான பிரிட்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரிட்ஜ் ஆர் ஸ்டாப் டெயில் பிரிட்ஜ். லெஸ்பால் கிட்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாய்ட் ரோஸ் அந்த மாதிரி ஜென்ரலாக வராது, ஃபிக்ஸடான பிரிட்ஜ் தான் வரும். இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் பெருசாக எதுவும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு எதுவுமே கிடையாது. இந்த ரெண்டு ஸ்க்ரூஸ் வந்து அந்த பிரிட்ஜோட ஹைட் ஏற்றி இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பட் ஐடியா இல்லைன்னா தொடவே வேணாம். டெக் வந்து பிரிட்ஜில் பஸ்ஸிங் ஆகுது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி தான் அந்த கிட்டார்ஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவார். ஸோ ஃபிக்ஸட் பிரிட்ஜோட ஐடியா வந்து ரொம்பவே சிம்பிள், இது மூவ் ஆகாது. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரிட்ஜ் தான், பட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து பாருங்க கிட்டார் பாடிக்குள்ள போகுது. ஸோ இந்த பிரிட்ஜோட நேம் வந்து ஸ்ட்ரிங் த்ரூ. ஸோ பேசிக்காக ஃபிக்ஸட் பிரிட்ஜ்லேயே இன்னொரு வேரியன்ட் தான். இப்போ நம்ம அடுத்த பிரிட்ஜ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே ட்ரெமுலோ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்கும், பட் இங்கே ஒரு சின்ன ஓட்டை இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம ட்ரெமுலோ ஆர்ம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணிக்கலாம். ட்ரெமுலோ ஆர்ம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ட்ரெமுலோ ஆர்ம் சொல்லுவாங்க, இல்லைனா வேமி பார் சொல்லுவாங்க, நிறைய கிட்டார் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது ஸ்க்ரூ டைப் தான். இதை தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பிரிட்ஜை பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் இருக்குது பாருங்கள், இது கரெக்டாக ஸ்க்ரூ டைப் மாதிரி தான். இதில் வச்சு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருந்தால் போதும், திருப்பிகிட்டே இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ டைட்டாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் மேக்ஸிமம் அது டைட் ஆகிற இடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ப்ரெஸ் பண்ணும்போது பிரிட்ஜு மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ நீங்கள் பிரிட்ஜை வந்து கீழே புஷ் பண்ண முடியும் ட்ரெமுலோ ஆமல், பட் பின்னாடி இழுக்க முடியாது. ஏன்னா பின்னாடி இழுத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு வந்து போகிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ கீழே மட்டும்தான் புஷ் பண்ண முடியும். அதனால தான் இந்த பிரிட்ஜ் பேர் வந்து ஒன் வே ட்ரெமுலோ. ஏன்னா இது ஒரே ஒரு வழியில் தான் போகும், இன்னொரு வழியில் நீங்கள் புல் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளாய்ட் ரோஸ் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சின்ன ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், சின்ன ஒரு கேவிட்டி கொடுத்துருப்பாங்க. ட்ரெமுலோ ஆமும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூ டைப் தான், நம்ம போன இதில் பார்த்த மாதிரி தான். இது நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம் ஆர் டைட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் வே ட்ரெமுலோவில் நம்ம ப்ளே பண்ணிவிட்டு அழுத்தும் போது ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ண முடியும். பட் இது வந்து நல்லா ஃப்ரீயாகவே மூவ் ஆகும். எவ்வளோ தூரம் மேலே வருது பாருங்கள், எவ்வளோ தூரம் மேலே கீழே மூவ் ஆகுது. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் பின்னாடி கூட இதை புல் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி புல் பண்ணும்போது பாருங்கள் பிரிட்ஜ் எவ்வளோ தூரம் கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த கேவிட்டிக்குள்ளே வரைக்கும் போகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனர் டியூனிங் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ஈயில் இருக்குது, ஈக்கும் ஈ ஃப்ளாட்டுக்கும் நடுவில் ஒரு நோட்டில் இருக்குது, லைட்டாக டியூன் ஆஃப் ஆயிருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி டியூன் பண்ணிக்கலாம். பட் மெயினான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூவபிள் பிரிட்ஜ். ஸோ கிட்டாரோட நட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டியூனிங் லாக் இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை டியூன் பண்ணி முடிச்சப்பறம் டெக்ஸ் வந்து இது ஆலன் கீ இருக்கு இல்லையா, அதை வச்சு டைட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த சைடு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அந்த பிரிட்ஜ் இருக்கிற சைடில் வந்து பின்னாடி ஸ்ப்ரிங் டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஸோ ஃப்ளாய்ட் ரோஸ் கிட்டார்ஸ் நீங்கள் வாங்கும்போது இந்த டியூனிங் லாக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இது இருந்தாலும் கொஞ்சமாவது ஸ்டேபிளாக இருக்கும் டியூனிங். அண்ட் இந்த மூணு பிரிட்ஜஸில் வந்து எது ரெக்கமெண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் முதல் கிட்டார் எடுக்கும்போது என்னோட சஜஷன் வந்து நீங்கள் நார்மலான ஒரு ஃபிக்ஸட் பிரிட்ஜ் கிட்டார் எடுத்துக்கோங்க. ஏன்னா டியூனிங் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. பிரிட்ஜ் வந்து மூவ் ஆகல, ரெண்டு சைடும் ஃபிக்ஸடாக இருக்கிறதால டியூனிங் வந்து ஆன் அண்ட் ஆஃப் போகாது. அதுவும் அந்த கிட்டார் பொறுத்து தான் இருக்குது. பட் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது ஃபிக்ஸட் பிரிட்ஜில். ஒன் வே ட்ரெமுலோலையும் உங்களுக்கு பெருசாக எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஜென்ரலாக ஸ்கொயர் சீரீஸில் ஃபெண்டர், அதாவது அந்த பேசிக் கிட்டார் ஃபெண்டர் சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் பெருசாக ப்ராப்ளம் வராது. ஏன்னா எல்லா கிட்டார்ஸ்லையும் அந்த ட்ரெமுலோ ஆம் கண்டிப்பாக வரும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் பெருசாக ப்ராப்ளம் எதுவும் இருக்காது டியூனிங்கில். பட் நீங்கள் ஃப்ளாய்ட் ரோஸ் கிட்டார் எடுக்கிறீங்க, அதுவும் ரொம்ப பேசிக்கான ஃப்ளாய்ட் ரோஸ்
கிட்டார் நீங்கள் உங்கள் முதல் கிட்டாராக வாங்குறீங்கன்னா அது ரொம்ப பெரிய வருத்தம் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா டியூனிங் ஸ்டெபிலிட்டின்றது வந்து இந்த மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளாய்ட் ரோட்ஸ் கிட்டார்ஸில் வந்து இருந்தது கிடையாது. அதாவது நான் ப்ளே பண்ண கிட்டாரில் கண்டிப்பாக இருந்தது இல்லை, அதாவது பேசிக் ஃப்ளாய்ட் ரோட்ஸில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து மூவபிள் பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜு வந்து இந்த பாடிக்கு பேரலாக இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த சைடு வந்து டியூனிங் கீஸ் இருக்குது. டியூனிங் கீஸ் டியூன் பண்ண அப்புறம் இந்த டியூனிங் லாக்கை வந்து கரெக்டாக லாக் பண்ணி ஆகணும். ஸோ ரெண்டு சைடும் டென்ஷனை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் கிட்டாருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அண்ட் சில பாக்ஸஸில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்னு தெரியும், பிரிட்ஜோட ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். டென்ஷன் நீங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணாலும் உங்களை டென்ஷன் விட்டு போகாது. ஏன்னா ஃப்ளாய்ட் ரோஸ் வந்து ஜென்ரலாகவே ரொம்ப பெரிய தலைவலி. நீங்கள் ஸ்டோரில் டியூன் பண்ண கொடுத்தீங்கனாலும் அவங்க வந்து டியூன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நிறைய டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா செட்டப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இதனால ஃப்ளாய்ட் ரோஸ் வந்து கெட்ட பிரிட்ஜ் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லல. நீங்க முதல் கிட்டார் எடுக்கும்போது ஃப்ளாய்ட் ரோஸ் கன்சிடர் பண்ண வேணான்றது வந்து என்னோட சஜஷன். ஏன்னா பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃப்ளாய்ட் ரோஸ் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற ரொம்ப பெரிய ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். எனக்கும் அது இருந்திருக்கு. பட் அவங்க ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிட்டார், நல்ல குட் குவாலிட்டி கியர். பட் பேசிக் ஃப்ளாய்ட் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூனிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படியும் உங்களுக்கு வாங்கியே தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கார்ட் ப்ளே பண்ணி அந்த ஆர்மை மேலே கீழே மூவ் பண்ணி டியூனிங் ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஸ்டேபிளாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நம்பர் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கண்டென்ட் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.